வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு வாழ்க்கையை பற்றி தான் இன்றைக்கி ஒரு வீடியோ. நம்ம ரூமையெல்லாம் எப்படி இருக்குது, வெளிநாட்டுக்கு வந்தோம்னா நம்ம எப்படி தூங்குவோம், நம்ம எப்படி இருப்போம்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட் கொடுங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் உறவினர்கள்லாம் சொல்லுங்கள். வெளிநாட்டுக்கு போனால் அவன் என்ன, அவன் வெளிநாட்டில் இருக்கான்ப்பா, அவன்கிட்ட இல்லாத காசாக பழம் பணம் பணமாக வச்சுருக்கான்னு. எங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் அந்த குடும்பத்துக்காக தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டணும், இப்படி தான் நாங்களாம் வர நடுக்கு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த நாங்கள்லாம் இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக காட்டுறேன் நம்ம ரூமை, நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நண்பர்களே, இதான் வந்து நம்ம ரூமு, பாருங்கள் நம்ம ரூமு. வெளிநாட்டு வாழ்க்கை, துபாய் நாட்டில் நாங்கள் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாங்க, வெளிநாட்டு வாழ்க்கை. ரெண்டு கட்டில் வச்ச ரூமு தான், ரெண்டு கட்டில் இருக்கும், மேலே ஒரு ஆள் கீழே உள்ளாரு ஒரு ஆள், அப்படி தான் நாங்கள் தூங்கிட்டு இருக்கோம் டெய்லி. ஆமாம், என்ன இப்படியெல்லாம் துணியெல்லாம் கிடக்குதுன்னு பார்க்காதே, எல்லாம் என்ன நேரம் இருக்காது, 12 மணி நேரம் வேலை வருவோம், வீட்டுக்கு பேசுவோம், அதோடு எல்லாம் தூங்கிடுவோம். ஆமாம், அந்த மாதிரி தான் பொழப்பு போவோம். அங்கெல்லாம் மடித்து வைக்கிறது நினப்பெல்லாம் வராது, என்றைக்காச்சும் ஹாஃப் டே லீவு கிடைக்கும். இப்போ ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்தோம்னா ஹாஃப் டே தான் லீவு. அப்போ ஹாஃப் டே லீவுங்கும்போது என்றைக்காச்சும் நேரம் கிடைக்கும்போது அதெல்லாம் மடித்து வைப்போம் தான், மடித்து வைக்காமலாம் இல்லை. ஆமாம், பாருங்கள், ரெண்டு மேலே ஒரு ஆள் கீழே ஒரு ஆள் இப்படி தான் படுத்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் குடும்பத்தில், நம்ம குடும்பத்திலலாம் கொஞ்சம் செலவுகளெல்லாம் குறைச்சிக்கோங்க எல்லோரும். ஆமாம், வெளிநாட்டில் வேலை பார்க்குறோம்னு சொல்லி ஆடம்பர செலவை குறைச்சிக்கோங்க. இதுதான் நம்மளோட வெளிநாட்டு வாழ்க்கை. ஆமாம், நிறைய பேர் சொல்லுவாங்க ஊரில், உனக்கு என்னடா வெளிநாட்டில் இருக்கும்னு. நண்பர்களே சொல்லுவாங்க உனக்கு என்னடா வெளிநாட்டில் இருக்கும்னு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் இதோட நிலவரம் எப்படி இருக்குன்னு. ஆமாங்க, ரொம்ப கஷ்டந்தாங்க வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது, ரொம்ப கஷ்டம். 12 மணி நேரம் வேலை வரணும், ட்ரெஸ் எல்லாம் துவைக்கணும் வைக்கணும், எல்லாமே நம்ம தான் பார்க்கணும், A to Z. முடியலைன்னு கூட நம்ம தான் பார்த்துக்கறணும். ஆமாங்க, அப்படி தாங்க வாழ்க்கை போயிட்டுருக்கு. நிறையா பேர்லாம் வெளிநாட்டில் அந்த புரிஜ் கலிபா கிட்ட முன்னாடி நின்றுட்டு போட்டா எடுத்து போகிறது, துபாய் பிரீமியம் கிட்ட நின்றுட்டு போட்டா எடுத்து போடுறது, ஒரு கார்கிட்ட நின்று போட்டா எடுத்துகிட்டு போகிறது, இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் நினைக்கிறியே இங்கே போனால் அப்படி தான் இருக்கலாம்னு. இங்கே வந்து பாருங்கள், வந்து பார்த்தா தான் அதோட அருமை தெரியும். ஆமாம் நண்பர்களே, மறக்காமல் நிறையா வீடியோஸ் இருக்குது, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி, வணக்கம்.